வணக்கம், இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இயக்குனர் சிவா மற்றும் தல அஜித் அவர்கள் நான்காவது முறையாக கூட்டணி அமைத்து உருவாகியிருக்கும் படம் தான் விஸ்வாசம். ஸோ இந்த படம் பொங்கலுக்கு வருது அப்படின்ற அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை நேற்று சத்யா ஜோதி நிறுவனம் மோஷன் போஸ்டர் வெளியிடும் போதே அவங்க அறிவிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி படம் வெளிவருமா வராதா அப்படின்ற குழப்பம் இருந்துச்சு, அந்த குழப்பத்திற்கான தீர்வாக இது அமைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் மோஷன் போஸ்டர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியிலையும் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் விஸ்வாசம் படத்தோட மோஷன் போஸ்டர் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருந்தாலும் மறுபக்கம் நடிகர்களும் நடிகைகளும் தொடர்ந்து விஸ்வாசம் படத்தோட போஸ்டரை பிரமித்து அவங்களும் தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு தான் வந்துட்டுருக்காங்க. இந்தியாவில் யூடியூப்பில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர்லேயும் நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் தான் இருந்தாங்க. மூணு ஹேஷ்டாகை உருவாக்கி அஜித் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருந்தாங்க. தற்போது வர இந்தியாவோட நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் விஸ்வாசத்தோட மோஷன் போஸ்டர் தான் இருந்துட்டு வருது. இதற்கு முன்னாடி வெளிவந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பேட்ட படத்தோட மோஷன் போஸ்டரை இந்த விஸ்வாசம் படத்தோட மோஷன் போஸ்டர் வெளியாகி ஒரு மணி நேரத்திலே காலி பண்ணிருச்சு அதோட ரெக்கார்டெல்லாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் படங்களில் பார்த்தீங்கன்னா பேட்டை, சாமி ஸ்கொயர், விஸ்வாசம் இந்த மூணு படத்துக்கான மோஷன் போஸ்டர் தான் நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. தற்போது வரை பார்த்திங்கன்னா விஸ்வாசம் படத்தோட மோஷன் போஸ்டர் தான் தற்போது வர நம்பர் ஒன் இடத்த பிடிச்சிட்டு வருது. தமிழ் படங்கள்லையும் சரி இந்திய அளவுலையும் நம்பர் ஒன் இடத்த விஸ்வாசம் படத்தோட மோஷன் போஸ்டர் பிடிச்சிட்ருக்கு. அதனைத் தொடர்ந்து தற்போது வர இந்த மோஷன் போஸ்டர் 340,000 லைக்ஸையும் கடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி தூக்குத்துறை அப்படின்னு நடிகர் அஜித்துக்கான பேர் வச்சுருந்தாங்க. பலரும் மீம்ஸை போட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க தூக்குத்துறை அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. தூக்குத்துறை அப்படின்றது ஒரு தெய்வத்தோட பேர் அப்படின்ட்டு தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. அது தீர்த்த பதிகாலர் அப்படின்வாங்க. ஸோ அவங்களோட பேர் தான். மொத்தமாக இந்த படம் வீரம் படம் போல ஒரு நல்ல ஒரு மாசான படமாக இருக்கும் அப்படின்னு தான் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. நடிகர் அஜித்திற்கு கிராமத்து கதையே அமையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தற்போது வில்லேஜ் படம் தான் நடிகர் அஜித்திற்கு ரொம்ப செம மாசாக வந்துட்டுருக்கு. இந்த மோஷன் போஸ்டர் வெளியான லாஸ்ட் ஒரு 3 செகண்ட் பார்த்தீங்கன்னா நடிகர் அஜித்தோட அந்த பார்வை போதும். தூக்குத்துறை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றதான் அதுவே விளக்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தமாக தலை அஜித் ரசிகர்கள் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. ஒரு பக்கம் ஃப்ளெக்ஸ், பேனர், லித்தோ அப்படின்னு கொண்டாடிட்டு இருந்தாலும் இன்னும் சில பேர் போய் தியேட்டருக்கு இப்போவே கட் அவுட் அடித்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஸ்வாசம் படத்தோட மோஷன் போஸ்டர் வெளியாகி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திலே இந்தியாவில் இதுக்கு முன்னாடி எந்தெந்த படங்கள் எல்லாம் மோஷன் போஸ்டர் வெளியாயிருந்துச்சோ அந்த படங்களுக்கான ரெக்கார்டையெல்லாம் முறியடிச்சுட்டு விஸ்வாசம் படத்தோட மோஷன் போஸ்டர் தான் தற்போது நம்பர் ஒன் இடத்த பிடிச்சிட்ருக்கு. இது பலரையும் ஆச்சரியப்படுத்தி வருது. ஏன்னா விஸ்வாசம் படத்தோட எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லாமல் வெளியாகி இப்படி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது அப்படின்ட்டு பல பேரை ஆச்சரியப்பட வச்சுட்டு வருது. பல ரசிகர்களும் தொடர்ந்து அதை கொண்டாடிட்டு தாங்க வராங்க. அடுத்த அடுத்த அப்டேட்டுகள் தொடர்ந்து வெளியாகும் அப்படின்ற தகவல்களும் வெளியாகிருக்கு. அடுத்ததாக நடிகர் அஜித்தின் விஸ்வாசம் படத்தோட ஃபோட்டோக்கள்லாம் கண்டினியூஸாக வெளியாக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க.